அண்ணா கவனிடாதண்ணா, 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க. இங்க பாருங்கண்ணா, 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள, அப்ப என்ன சுற்றளவு இந்த இடத்துல, இந்த பாருங்க இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு. நிறைய குழந்தைங்க 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ளவுடனே கூம்பினுடைய கிடையாது, இதுக்கு என்ன இருக்குது, வளைபரப்பு மொத்த பரப்புன்ற வார்த்தை தான். அதனால சுற்றளவு அப்படின்னா என்னன்னா, இந்த அடிப்பக்கத்துல என்ன வடிவம் இருக்கோ அதனுடைய சுற்றளவு. புரியுது அடிக்கிறது, அதுதான் இந்த சுற்றளவு. என்ன வடிவம், வட்ட வடிவம். சோ இதனுடைய சுற்றளவு, இதனுடைய சுற்றளவுன்னா என்னது, 2πr. புரியுதா, இதனுடைய சுற்றளவு என்னது, 2πr. 2πr தான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 484 கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? அடுத்தது உயரம், என்ன கொடுத்துருக்காங்க, உயரம். இந்த இதுல இருந்து இங்க வரணும், ரைட்டா? உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 105 சென்டிமீட்டர். சரியா அடிக்கண்ணு? இப்ப கணக்க நம்ம செய்யணும், சரியா? இப்ப கவனிங்க, 2πr ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க, அவங்க 2πr கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு சொல்லலாம், சுற்றளவு, வட்டத்தினுடைய சுற்றளவு, இல்லாட்டி அடிப்பக்க சுற்றளவு. அடிப்பக்க வடிவத்தின் சுற்றளவு, உனக்கு புரியறதுக்காக அடிப்பக்க சுற்றளவுன்னு எழுதினாலே போதும். என்ன வடிவம், 2πr. 2πr ஈக்குவல் டு என்னது, 484. அப்ப இதை கண்டுபிடிச்சிடலாமா, 2 × 22/7 ஆரம் ஈக்குவல் டு 484. புரிஞ்சுது அடிக்கணும்? அப்ப ஆரம் ஈக்குவல் டு 484 × 22/7 அந்த பக்கம் வரும்போது என்னவாகும், 7/22. இந்த 2/1 இந்த பக்கம் வரும்போது என்னாகும், 1/2. புரியுது அடிக்கணும்? இப்ப நம்ம இதை அடிச்சுக்கலாமா, எப்படி அடிக்கலாம், 2. அடுத்த இது என்னது, மேலதான் கண்ணு எழுதணும், நான் இடம் பத்தாதனால கொஞ்சம் நெருக்கி எழுதிட்டு, அதனால இங்க சைட்ல எழுதுறேன். புரியுதா? என்னது, 2, 2, 4, 4, 2, 8, 2, 2, 4 மேல எழுதிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. இந்த வரி இங்க எழுதுறேன், ரைட்டா? என்னது, 2, 2, 4, 4, 2, 8, 2, 2, 4 மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன், 1, 2, 1, 2. இங்க என்ன அடிக்கலாம், 1, 2, 2, 2, 4, 2, 2. இங்க பாருங்க, 11, 121 வந்துருக்குதா, 11, 11, 11, 11, 11, 121. அப்படி தெரியலன்னா 11, 11, 11 மிச்சம் என்னது, 1, 11, 11. புரியுது அடிக்கண்ணு? அப்ப இங்க என்ன வந்துருக்குது, 11. அப்ப என்ன வரணும், ஈக்குவல் டு 11 × 7 ஈக்குவல் டு 77 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? இப்ப இந்த இடத்துல அப்படிதான், 22 வந்து ரெண்டால அடிச்சோம்ல, இதை இன்னொரு மாதிரி செய்யலாம். இங்க பாருங்க, 484 × 7/22 × 1/2. புரிஞ்சுதா? இப்ப 1, 2, 2, 2, 4, 4, 2, 8, 2, 2, 4. இப்ப இங்க நல்லா கவனி, 1, 22, 22, 1, 22, 22 மிச்சம் என்னது, 2. அப்ப 1, 22, 22 இப்படியும் செய்யலாம். அப்ப 11 × 7 என்னது, 77. இது அல்லது இல்லாட்டி 11 வாய்ப்பாட்டுல கூட இதை அடிக்கலாம், 22 அடிக்கலாம். புரியுதா? அதனால இந்த கால்குலேஷன் வந்து உன்னுடைய திறமையை பொறுத்துதான். இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆரம் கண்டுபிடிச்சிட்டோமா, நமக்கு என்ன வேணும் இந்த இடத்துல, எனக்கு இது கூம்பின் கன அளவு. கூம்பினுடைய கன அளவு என்னது, πr²h. கூம்பின் கன அளவு ஏன், 3 × கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. அப்ப ஒரு கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு என்னது, ÷3. இதா πr²h / 3. இதை எப்படி எழுதலாம், 1/3 πr²h. புரிஞ்சிட்டீங்களா, புரியுதா புரியலையா? அதனால இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும், சரியா? இப்ப அப்ளை பண்ணலாமா, என்ன பண்ணலாம், 1/3 பை என்னது, 22/7 × ஆரம் எவ்வளோடாக நான் கண்டுபிடிச்சிங்க, 77. இங்க பாருங்க ஆரம், ஆரம் எவ்வளவு, 77. அப்ப 77 × 77 உயரம் என்னடாக்கண்ணா, 105, ரைட்டா? எவ்வளவு, 105.
வேணும்னா இங்க எழுதிக்கும். 2πr = 484 சென்டிமீட்டர். அடுத்து என்னது, h = 105 சென்டிமீட்டர். டேட்டா கலெக்ட் பண்ணி எழுதிக்கும். புரியுதுங்களா? 105. இப்ப நல்லா கவனிக்கணும், இத வந்து நம்ம கேன்சல் பண்றோம். 7 ரைட்டா, 7. புரியுதா புரியலையா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இங்க மூணா வாய்ப்பாரா எப்படி அடிக்கலாம்னு பாரு. 1 5 கூட்டினா என்ன 6, அப்ப இது மூணா வாய்ப்பாட்டுல அடிக்க முடியும். 3 டிவிசிபிலிட்டி படிச்சிருக்கிறீங்களா இல்லையா, வகுபடுத்தன்மை படிச்சிருக்கிறீங்களா? அதான் 1 5 கூட்டினோம்னா 6 மூணா வாய்ப்பாட்டுல வரும், அதனால இதை அடிக்க முடியும். 3 9 மிச்சம் 1 15 5 15. அப்ப இங்க என்னென்ன இருக்குது, 22 × 11 × 77 × 35 கரெக்டா அடிக்கணும். புரியுதா புரியலையா? இப்ப நல்லா கவனி, முத இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். 22 × 11, இது ரொம்ப எளிமடி கண்ணு. பெருக்கிறது வந்து என்ன, அது ரொம்ப எளிமை. நான் 11 பெருக்கிறது எளிய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நல்லா கவனி, இந்த 1 இலக்கத்தை அப்படியே எழுதிக்கணும். அடுத்து இந்த 2 2 கூட்டு என்ன வரும், 2 4. 2 2 கூட்டினா 4, அடுத்து 242. 11 பெருக்கிறது ரொம்ப எளிமை. அப்படி இல்லையா, நீ எப்போதும் போல செய். என்னது, 22 202 242. கண்ணு எப்படி வேணுமோ செஞ்சுக்கோ, அதெல்லாம் தப்பே கிடையாது. பெருக்கள் 77 × 35. புரியுதா? 5 வாய்ப்பாடு ஓரளவுக்கு, இந்த 7 வாய்ப்பாடு தெரியாத குழந்தைக்காக திரும்பவும் சொல்றேன், மெல்ல மலரும் மாணவர்களுக்காகத்தான் இது. சரியா? இப்ப எப்படி போடணும்னா, இங்க இருந்துதான் தொடங்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. இங்க என்ன, அது 0. இப்ப என்ன பண்ணிக்குவீங்க, நல்லா கவனி, 0 1 2 2 3 4 5 4 4 4 4 அடுத்தது 5 6 7. இங்க என்ன எண் முடியுதோ அதே எண் தான் இங்க, இங்க என்ன எண் முடியுதோ அதே எண் தான் இங்க. அடுத்தது தொடங்கும் போது அப்படிதான், இந்த 7 முடிஞ்சிருக்கு, 7 தான் தொடங்கும். புரியுது அடிக்கணும். ரைட், இப்ப 7 வாய்ப்பாடு. அப்ப இது ரெண்டையும் முத பெருக்கிக்கலாமா, 242 × 77. நீ இல்ல மிஸ், எனக்கு வாய்ப்பாடு தெரியணும், டைரக்டா பெருக்கு கிடைக்கணும், ஒன்னும் தப்பு கிடையாது. ரஃப் காலத்துல பெருக்கி போட்டுக்கிறது நல்லது. இப்படி நான் இங்க சைட்ல செய்யறேன், உங்க பரீட்சையில நீங்க என்ன பண்ணும், பாட்டம் ஆஃப் த பேப்பர்ல போட்டுக்கணும். ரைட்டா, 77 2 என்ன அடிக்கணும், 14 14 மிச்சம் 1 4 1 2 3 4 4 28 28 1 29 மீதி 2 2 14 14 2 கூட்டினோம்னா 16 கரெக்டா. இப்ப மறுபடியும் 7 பெருக்கிட்டு இருக்க வேணாம், இதேதான் வரும் இல்லையா. இப்ப கூட்டிடலாமா, 4 9 1 கூட்டினா 10 10 3 கூட்டினா 13 மிச்சம் 1 9 1 கூட்டினா 10 10 6 கூட்டினா 16 மிச்சம் 1 7 8 வந்துருச்சா, 1 வந்துருச்சா இல்லையா? இதை எதால பெருக்கணும் நம்ம அப்படின்னா, 35 பெருக்கணும். 5 பெருக்கிறது நமக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? 5 வாய்ப்பாடு 2 வாய்ப்பாடெல்லாம் குழந்தைக்கு ஓரளவு தெரியும், அதனால பிரச்சனையே கிடையாது. இப்ப நல்லா கவனி, 3 வாய்ப்பாடு வேணும். என்ன அடிக்கணும் வேணும், 3 வாய்ப்பாடும் இதுல வேணும். அதனால இங்க 3 வாய்ப்பாடு எழுதிக்கலாம். இதே மாதிரிதான் ஒன்னு ரெண்டு மூணு இப்படி எழுதணும். ரைட்டா, 4 5 6 7 8 9 அடுத்து என்ன, அது 0. வேற கலர் எடுத்துக்கணும். இங்க பாருங்க எப்படி எழுதணும், ஒரே மாதிரி எண், 0 0 0 0. ஏன்னா இது 5 முன்னாடி வரக்கூடிய எண்ணுக்கெல்லாம் என்ன வரணும், நீ ஒரே மாதிரி எண் வரணும்னு சொன்ன. 1 1 1 அடுத்தது 2 2 2 பூஜ்ஜியத்துக்கிட்ட வரும்போது என்ன நம்பர் மாறிடும், 30. புரிஞ்சுதா அடிக்கணும்? அதனால இப்படி எழுதிக்கோங்க. இப்ப இத நம்ம பெருக்கணும், 4 5 20 4 5 20 மிச்சம் என்னது, 2 3 5 15 15 2 கூட்டினோம்னா 17 மிச்சம் 1 6 5 30 30 1 கூட்டினா 31 மிச்சம் 3 8 5 40 40 3 கூட்டினா 43 மிச்சம் 4 1 5 5 5 4 கூட்டினா 9
கரெக்டா அடிக்கணும். அடுத்தது மூணாம் வாய்ப்பாடு, நாமோ பன்னெண்டு தெரியலன்னா இங்க பாத்துக்கோ, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, நாமோ என்ன பன்னெண்டு, மிச்சம் என்னது ஒண்ணு, சரியா? இல்லாட்டி இது ஓவர்ரைட் பண்றதுனால பென்சில்ல போட்டுக்கோங்க நீங்க. அடுத்தது மும்மு ஒன்பது, ஒண்ணு ரெண்டு மூணா மும்மு ஒன்பது, ஒன்பது ஒன்னையும் கூட்டினோம்னா பத்து, மிச்சம் ஒன்னு, ஆறு மூணு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு மூணு பதினெட்டு, பதினெட்டையும் ஒன்னையும் கூட்டினோம்னா எவ்வளவு பத்தொன்பது, மிச்சம் ஒன்னு, இப்படி ரவுண்ட் வேணா பண்ணிக்க, ரைட்டா? அடுத்து என்னது எட்மூணு இருபத்தி நாலு, இருபத்தி நாலையும் ஒன்னு, எட்மூணு இருபத்தி நாலுன்னு எங்க வரும், ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, எட்மூணு இருபத்தி நாலு, இருபத்தி நாலையும் ஒன்னையும் கூட்டினோம்னா இருபத்தஞ்சு, மிச்சம் ரெண்டு, ஒரு மூணு மூணு, மூணையும் ரெண்டையும் கூட்டினோம்னா அஞ்சு, இப்ப கூட்டுங்க பூஜ்ஜியம், ஏழையும் ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும் ஒன்பது, ஒன்னையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினா என்ன வரும் ஒன்பது ஒன்னு, அடுத்தது ஒன்பதையும் மூணையும் கூட்டினா ஒன்பது ஒண்ணு, பத்து பத்தையும் ரெண்டையும் கூட்டினா பன்னெண்டு, மிச்சம் ஒன்னு பத்து, பத்தையும் அஞ்சையும் கூட்டினா பதினஞ்சு, மிச்சம் ஒன்னு, ஒன்னையும் அஞ்சையும் கூட்டினா ஆறு, புரியுதா அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? இப்ப இங்க என்ன வரணும் நமக்கு, ஆக்சுவலா ஸ்டெப் எப்படி போடணும், ஒன்னு எட்டு ஆறு மூணு நாலு பெருக்கல் முப்பத்தஞ்சு, இல்ல மிஸ் இங்க செஞ்சுட்டு நான் டைரக்டா ஆன்சர் எழுதுறேனாலும் தாராளமா எழுதலாம், புரியுதா? இது என்னது சென்டிமீட்டர் கியூப் அல்லது என்ன எழுதணும் கன சென்டிமீட்டர், அளவு அளவியலை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் எழுத மறக்க கூடாது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கன சென்டிமீட்டர், இதுதான் என்னது கூம்பினுடைய கன அளவு. கண்ணு இந்த வாய்ப்பாடு நான் திரும்பவும் சொல்றேன்டாக்கண்ணா, இப்படி எழுதி செய்யக்கூடாது, நீ மனப்பாடமா தான் செய்யணும், முயற்சி செய்யற குழந்தைக்காக தான், வாய்ப்பாடு தெரியலன்றதுனால ஒரு குழந்தை கணக்க செய்ய, ஏன்னா அளவியல்னாலே இது படிக்கிற குழந்தைக்கான சாப்டர், ஃபார்முலா மனப்பாடம் பண்ண முடியாது, மல்டிபிளிகேஷன் டிவிஷன் எல்லாம் போட முடியாது, அதனால இந்த சாப்டரே வேண்டாம் அப்படின்லாம் நினைக்கிறீங்க, அந்த எண்ணத்தை போக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் செய்யறேன். இன்னொன்னு இது இப்படி எழுதி எழுதும் போது என்ன ஆகுதுன்னா மெமரைஸ் ஆகுதுன்னு பிள்ளைங்க சொல்லிட்டாங்க மிஸ், ஒரு அஞ்சாறு கணக்குக்கு நாங்க எழுதும் போது இது பார்த்து பார்த்து விஷுவலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு அது மனசுல பதிஞ்சிருக்குன்னு நீங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க, அதனால இப்படி எழுத வேண்டாம், இது வந்து ஆக்சுவலா என்ன இல்ல உனக்கு தேவை கிடையாது, முயற்சி செய்யற குழந்தைங்களுக்கு டிஸ்லெக்சியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதான் சொல்றல, எனக்கு வேண்டாம்னு ஒதுக்க கூடாதுன்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டுக்காக மட்டும்தான் என்னது இந்த முறை, சரியாடாக்கண்ணா?